அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேர்களே வணக்கம் இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சி இன்றைய பஞ்சாங்கம் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி பதினைந்து வைகாசி மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை ஷஷ்டி திதியானது பகல் ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சப்தமி அவிட்ட நட்சத்திரமானது மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை பின்பு சதய நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் ராவுகாலமானது காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகள் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசினியர்களே லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் ஆறில் ராகு சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும் எதிர்பாராத வகையில் தன சேர்க்கைகள் ஏற்படும் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் விலகக்கூடிய உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது சூரியன் செவ்வாய் இரண்டில் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு நேயர்களே சுக்கரனானவர் மூன்றிலும் பத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பல்வேறு வகையில் அனுகூலங்கள் இருக்கும் இருந்து வந்த தடை தடங்கல்கள் எல்லாம் விலகும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது மிதுன ராசினியர்களே உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது கடந்த இரு நாட்களாக அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்த சந்திரன் இன்று பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி மன அமைதியும் பூரிப்பும் உண்டாகும் தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும் கடக ராசினர்களே சூரியன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும் அட்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் எடுக்கும் முயற்சியில் சிறு சிறு தடங்கல்கள் வீண் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது சிம்ம ராசினியர்களே சமசப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சந்திரனும் பத்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாயும் சஞ்சலம் செய்வதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் நெருங்கியவர்களுடைய உதவியானது மிக மிக சிறப்பாக இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும் தொழில் நிமித்தமாக கூட புதிய வாய்ப்பு ஒன்று உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பும் சிலர் புதிய தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு கூட இன்றைய நாளில் இருக்கிறது கண்ணீராசினர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சந்தர் நணவர் சாதகமாக அமையப்பெற்று பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சூரியன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் பல்வேறு வகையில் ஏற்றங்கள் உண்டாகும் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உள்ளது துளாராசினர்களே உங்கள் ராசிக்கு பத்தில் சுக்குரன் ஐந்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளித்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அந்த உதவிகள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் எல்லாம் விலகி ஏற்றமும் அனுகூலங்களும் உண்டாகும் சூரியன் செவ்வாய் எட்டில் சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருப்பது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு விருச்சிக ராசினியர்கள் உங்கள் ராசிக்கு நான்கில் சந்திரன் ஏழில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவார்கள் பொதுவாக கோபத்தை குறைத்துக்கொண்டு நிதானமாக செயல்படுவது பண விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது குரு பார்வை என்பது ஜென்ம ராசிக்கு இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலானது உண்டாகும் தனுசு ராசினர்களே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சந்திரனும் ஆறில் சூரியன் செவ்வாயும் சஞ்சாரம் செய்வது ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பாகும் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக குறைந்து சாதகமான பலன்கள் இருக்கும் உற்றார் உறவுகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த கூட தக்க சமயத்தில் கிடைத்து மகிழ்ச்சி பூரிப்பு மன அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது